தினமல நேரல் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கடைசி உலகப்பூர் ஹிப்பா பாதியோட டைரக்ஷனில் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது இப்பா பாதி அப்படின்னாலே தொடர்ந்து ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வெற்றி அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு புரட்சி மக்களுக்காக ஒரு கண்டென்ட்டை ரொம்ப அவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய சம்பவங்களை கனெக்ட் பண்ணி அதை ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கணும்னு இருக்க மிக முக்கியமான யங்ஸ்டர்ஸை ஓவராலாக கனெக்ட் பண்ணி பயங்கரமான ஒரு எனர்ஜியை உருவாக்குற ஒரு ஆளாக தான் நான் அவரை பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை தான் இந்த கடைசி உலகப் போகிற படம் மூலயமா அவர் தந்திருக்காரு அவருடைய ஐடியா தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு கண்டிப்பாக இதை நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு தாட் நம்ம எல்லாேருக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கோம்ல ஒரு ஒரு வேலை இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இவங்க எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான்லாம் எப்போயாவது ஒரு வாட்டி நியூஸ் பார்க்குறேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட என்னாலேயே இவர் சொல்கிற அரசியலை எல்லா இடத்துலையுமே கனெக்ட் பண்ண முடியுது கண்டிப்பாக சீனாவுடைய அடுத்த மூவாக இதுவாக தான் இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபுலாக ரொம்ப கரெக்டான ஒரு பாதையில் நம்மளை கொண்டு போயிட்டுருக்கேன் பொழுது இன்னும் டெய்லி நியூஸ் பார்க்குறாங்க டெய்லி அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த படம் என்ன எந்த லெவலில் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டு சுத்தமாக நியூஸே பார்க்க மாட்டேன் நான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆள் அப்படின்னா கூட அந்த என்டர்டெயின்மெண்ட்டான சோனில் ஆடியன்ஸுக்கு என்ன நல்லா அப்ரோச் பண்ணி கொடுக்க முடியும் மிக முக்கியமாக எல்லாருமே இப்போ ரொம்ப செல்ஃபிஷாக நான் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்ருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அது நிரந்தரம் கிடையாது ஒரு செகண்டில் நம்ம நிறைய விஷயம் யோசிச்சுருப்போம் நான் தான் எல்லாம் எனக்கு மேலே எதுவுமே கிடையாதுன்ற லெவலில் ஒருத்தன் இருப்பான் அவனுக்குள்ளே அவ்வளோ பவர் இருக்கும் அவனே ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் போய்ட்டு இது எதுவுமே உன் கையில் இல்லை அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இரு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னோடைய ஹியூமானிட்டியை எல்லாருகிட்டையும் காமிச்சிட்டு அன்பை கொடு உன்னால் என்னென்ன கொடுக்க முடியுமோ சந்தோஷமாக கொடு எதையுமே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு எதுவுமே பண்ணாத ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழும்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை திணிக்காமல் அந்த கதைக்குள்ளே ரொம்ப கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் ஆனால் அந்த கதைக்குள்ளே ஃப்யூச்சரிஸ்டிக்கான கண்டென்ட்டையும் உள்ளே வச்சு நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை உள்ளே வச்சு எல்லாமே இருக்குது நம்ம சந்தோஷமான ஒரு உலகத்தில் இருக்கும் ஆனால் அதை மறந்துட்டு நம்ம ஏதோ போட்டி பொறாமல் அப்படின்ற ஒரு ஒரு வாருக்குள்ளே இருக்கலாம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க ஏன்னால் இதுக்கப்புறமா என்னவோ ஒன்று நடக்க போகுது நம்ம கையில் கிடையாது அடுத்த நொடி நம்ம கையில் கிடையாது தளபதி சொல்கிற மாதிரி அந்த ஜோனுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமோ நிம்மதியும் ஒன்று இருக்குது இன்னொரு ஒரு பக்கம் நம்ம எல்லோருடைய போராட்டமும் ஒ ஒன்று நோக்கி இருக்குது அது என்னென்னா சுதந்திரம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கும் போது அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராருங்க எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே இந்த விஷயத்தில் என்னென்னா எப்பவுமே ஒரு கதைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு வில்லனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பில் பண்ணிட்டாவே போதும் அந்த கதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜிச்சிரும் இந்த படத்தோட வில்லன் நட்ராஜ் சார் அப்போ அந்த கேரக்டரை என்னமா பண்ணியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய வில்லனசமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு என்னோட ஃபேவரட்ன்றது கர்ணனில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் இந்த கேரக்டர் அதுக்கும் ஒரு படி மேலே போயிருந்தது எப்படின்னா நீங்கள் எல்லாருமே அவருடைய இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க அதில் கர்ணனை விட ஒரு பயங்கர அல்டிமேட்டான ஒரு வில்லத்தனத்தை பண்ணியிருப்பார் இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதில் நட்டின்ற கேரக்டரை அவர் பண்ணியிருக்காரு அந்த வில்லத்தனம்லாம் இதில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கூட கிடையாது பயங்கரமாக இருக்குது எஸ் ஜே சூர்யா சார் ரேஞ்சில் ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கார் அப்படி ஒரு எனர்ஜி அவருக்கு இல்லை அப்பா 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 அதுவும் அவர் டுவிஸ்ட்டு டான்னு சொல்லிட்டு அவர் கேரக்டரில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கார் மனுஷன் இந்த படத்தோட ஸ்டீலரே அவர் தான் அவர் மட்டும்தான் இந்த படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் போகுது அது ரொம்ப அழகாக கரெக்டாக கன்வே பண்ணி கொண்டு போயிருக்கார் அண்ட் ஹிபாப் தமிழா அவர்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக அண்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் பொலிட்டிக்கலாக நடந்திருக்கும்ல அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கதை எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்லேயும் சரி படத்தோடைய செகண்ட் ஆஃப்லையும் சரி ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே இதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது ஹெவியாக இருக்குது ஆனால் படத்தோட செகண்ட் ஆஃபில் தான் டே தம்பி இதுக்கு மேலே நிறைய பெரிய விஷயம் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொண்டு போயிடுறாரு அதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக ஒரு தேட்ரு செலப்ரேஷனான ஒரு படம் இருக்கும்ல அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்பா ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல அப்படி ஒரு பக்கம் இந்த ஒரு ரெண்டு ஃபீலையும் இந்த படம் மூலிமா தந்துட்டார் சந்தேகமே சந்தேகமேலே கண்டிப்பாக அவருடைய சாங்ஸுன்றது சொல்லவே வேணாம் அவருடைய வாய்ஸ் வரும்போதே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒன்று ஆகுது அண்டு அவருக்கு அந்த மீட்ரு தெரிஞ்சிருக்குங்க இப்போ நான் ரீசண்டாக கல்கியாக இருக்கட்டும் கோட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் என்ன பார்க்குறேன்னா ஆடியன்ஸ் எப்படியாவது அடுத்த அடுத்தடுத்த சீனில் அவங்கள எனர்ஜி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு இவருக்கும் தெரிஞ்சிருக்கு அது ரொம்ப கரெக்டாக அப்படி பிச் பண்ணி ஆடியன்ஸை அப்படி பிளாஸ் பண்ண விட்டுக்கிட்டே இருக்கார் அதுதான் இந்த படத்தை ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படமாக மாற்றுது அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நாசர் அவர்களாக இருட்டும் ஹரிஷுத்தம்மன் ஆகிட்டேன் அதை ஹரிஷுத்தம்மன் ரீசண்டாகவே நான் நிறைய படத்தில் மெயின் கேரக்டர் இல்லைன்னா பார்க்குறேன் மனுஷன் அவரும் நடித்து வேறு லெவல் போட்டார் ஏன்னா ஏஆர் அம்மில் பார்த்துருந்தா அதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட் இதில் ஒரு சிங்காக வராரு அப்படி நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா நம்பிடுவீங்க சிங் அப்படின்ற லெவலில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் தந்திருந்தார் அண்டு புலி ரீசன்ட் டைம்ஸ்லாம் மகாராஜாவில் பார்த்துருப்போம் ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லன் அப்படியே இந்த பக்கம் ஒரு சாஃப்ட் கேரக்டர் பண்ணுறாருங்க ஒரு சாகும் போது வருதுங்க அவ்வளோ ரொம்ப தத்ரூபமாக அந்த கேரக்டரை அப்படி பண்ணி ஒரு மாதிரி எமோஷனலாக அவங்க மாற்றி விட்டு போயிட்டே இருக்கார் ஒரு பயங்கரமான ஒரு டேரக்டரில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபாமராக அவர் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் அப்படி சொல்லிகிட்டே போனால் ஏன்னா படமாக பர்ஃபாமன்ஸாக நடித்தவங்க எல்லாருமே பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணிட்டேன் இவங்கலாம் ஒரு பக்கம் பண்ணும்பொழுது இந்த படத்தோடைய மிகப்பெரிய மெயின் பில்லரே இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் தாங்க அந்த கிராஃபிக்ஸு ஒரு இடத்துலையும் திகட்டாமல் உண்மையாகவே அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்ற லெவலில் ஒரு கிராஃபிக்ஸை பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இந்த படத்தை பொறுத்தவரையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பெரிய படங்களோட பட்ஜெட் கண்டிப்பாக சின்னது ஆனால் அந்த பட்ஜெட்டை விட பிரம்மாண்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா படம் ஆரம்பிச்சுலேருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ பாம்பிளாஸ்ட் ஆனால் எல்லாமே இந்த படத்துக்கு தேவைப்படுது அண்டு நீங்கள் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காத லெவலுக்கு இந்த இஸ்ரேல்லாம் வார்லாம் நடக்கும்போது அந்த இடங்கள் எப்படி இருக்குது அப்படி மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் அது லைவாக இருக்குதுங்க நம்மளால் நம்ப முடியுது கனெக்ட் ஆக முடியுது அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை முன்னாடி நிறுத்தியிருக்காங்க இதை இதை பற்றி கண்டிப்பாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் டீடைல்டாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அண்டு மிக முக்கியமான நான்

அடுத்து இதுதான்டா அப்படின்றத இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்களா தலைவர்கள்லாம் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இப்பா பாதி அவர்கள் யோசித்து ஒரு அப் பண்ணி அப்படி டெலிவர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இது இந்த கதையை பற்றி இப்போ பேசப்படலனாலும் பிற்காலத்தில் கண்டிப்பாக இந்த கதையை பற்றி பேசுவாங்கன்ற சந்தேகமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இந்த கதை வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக மைனஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்துலேயும் வீக்கான ஏரியாஸ் இருக்குது மிக முக்கியமாக செகண்ட் ஆஃப் நடுவில் ஒரு ட்விஸ்ட்டு வருது அந்த ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரே ஒரு ஒரு இடத்துல ஒரு மொத்தமாக ஆகி அப்படி டவுன் ஆகிடுது சரி என்னடா இது ரொம்ப நேரமாக ஃபைட்டு ஃபைட்டுன்னு போயிட்டு இருக்கு இது ஒரு எண்டே இல்லையா இந்த எண்டு எங்கே தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம ஒன்று வரும் அது இந்த கண்டிப்பாக இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃபோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் கிட்டத்தட்ட இந்த படத்தோடைய ரன் டைமே கொஞ்சம் பெருசான மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் குள்ளே இருக்க ஒரு படம் தான் ஆனால் ஒரு மூணு மணி நேரம் படம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்துச்சு அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமே சரி டக்குன்னு ஒரு லவ் போர்ஷன்ஸுக்குள்ளே போனோடனே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது எதுக்கு இந்த கதைக்குள்ளே ஒரு லவ் போர்ஷன்ஸ் கண்டிப்பாக அந்த லவ்ன்றது தேவைப்படுது ஏன்னா அதை நோக்கி அதுக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி செகண்ட் ஆஃபில் சீக்வன்ஸ் இருக்குன்றது புரியுது பட் இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த லவ்வை கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னுமே ஆர்கானிக்கான ஒரு ஜோன்குள்ளே போயிடலாமே கமர்ஷியலாக அந்த ஒரு மீட்டர் தேவைப்படுது அது இல்லாமல் பண்ண முடியாதுன்றது புரியுது இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கதைக்குள்ளே அந்த லவ்வுக்கான மீட்டரை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்குள்ளே இருந்தது பட் என்ன இருந்தாலும் ஓவராலாக ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக இந்த ஒரு படம் ரெடியாக இருக்கு நீங்கள் ஹிப்பாப் தமிழாவுடைய ஃபேனாக இருக்கீங்க இல்லை இந்த திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவை சந்திக்கிறேன் அது நீங்கள் டடாபா நான் பிரவீன் கே எஸ் பாய்